வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்த ஆண்டின் முதல் 3 மாதம் வரையிலான காலப்பகுதியில் 14 மில்லியன் டாலர் பெறுமதியான தனியார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக மத்திய வங்கி அறிவிப்பு. பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் கருத்து. பொதுஜன பெரமுன பாராளுமன்ற தேர்தலோடு அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என SB திசாநாயக்க தெரிவிப்பு. பணம் பதவி இருக்கிறது என்பதற்காக ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பளித்தால் அது நியாயமானதல்ல என்று தயாசிரி ஜெயசேகர சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய மீண்டும் ஒருமுறை அனுமதி வழங்கப்படும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அங்குனுகோல பெலஸ் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மே மாதத்தில் முட்டையின் விலை கணிசமாக குறைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னதாக இந்திய முட்டை இறக்குமதியை நிறுத்தியதன் பின்னர் சில வர்த்தகர்கள் முட்டை விலையை தன்னிச்சையாக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலப்பகுதியில் 14 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான தனியார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆய்வுத் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கிடையில் 14.4 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான தனியார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மார்ச் மாதத்தில் மட்டும் இறக்குமதி செய்யப்பட்ட தனியார் வாகனங்களின் பெறுமதி 4.9 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கு மேலதிகமாக ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 3 மாதங்களில் 102.6 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியுள்ள காய்கறிகள், உருளைக்கிழங்கு, பருப்பு வகைகள் மற்றும் பிற இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் அந்த காலப்பகுதியில் 34.8 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான மசாலா பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண மறுவாழ்வு அமைப்பின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் தைந்து செல்வா கலையரங்கில் மதுபோதைக்கு எதிரான இயக்கம் மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் பாவனையால் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் சவால்களும் என்ற துணைப்பொருளை நடத்திய விழிப்புணர்வு கருத்தரங்கில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்த போது இதனை கூறினார். வடக்கு மாகாணத்தில் இவை ஒரு சவாலான விடயமாக காணப்படுவதாகவும் இதன் மூலம் பெண்கள் அதிகளவில் சவால்களை எதிர்நோக்குவதாகவும் கூறினார். மேலும் போதைப்பொருளுக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்வதை விடுத்து இளைஞர் யுவதிகளை மாற்று செயற்பாடுகளில் ஈடுபடுத்தி அவர்களின் திறன்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்க வேண்டும். இதற்காக தனது பணிப்புரைக்கு அமைய வடக்கு மாகாண விளையாட்டுத்துறை மற்றும் கலாச்சார திணைக்களம் ஆகியன இணைந்து கிராமிய மட்டத்தில் புதிய செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார். பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் வழங்கப்படும் போது சிறந்த மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக நிலையான பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான புதிய திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உண்டு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற தேர்தலோடு அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் SB திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மேதின கூட்டங்களில் ஜனாதிபதி தேர்தலுக்கான கருத்துக்கள் மாத்திரமே வெளிப்பட்டதே தவிர தொழிலாளர்களின் உரிமை பற்றி எந்த அரசியல் கட்சி மேடைகளிலும் பேசப்படவில்லை. மேதின கூட்டம் அரசியல் கூட்டமாக மாற்றமடைந்துள்ளமை கவலைக்குரியது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை பொதுஜன பெரமுன ஜனாதிபதியிடம் பலமுறை முன்வைத்துள்ள போதிலும் ஜனாதிபதியிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கவில்லை. அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தும் சூழல் காணப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உண்டு. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெரமுன ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் ஊடாக அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது குறித்தும் விசேட கவனம் செலுத்த வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பலப்படுத்தும் பொறுப்பு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைந்து கொள்ளுமாறு கட்சியின் தலைவர்கள் மற்றும் தேசிய அமைப்பாளரிடம் வலியுறுத்தியுள்ளேன். பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச இந்த விடயம் குறித்து பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். கட்சியில் இருந்து விலகி சென்று சிரேஷ்ட உறுப்பினர்களை மீண்டும் இணைத்துக் கொண்டு ஒன்றிணைந்து செயற்பட்டால் பொதுஜன பெரமுன தலைமையிலான பலமான அரசாங்கத்தை ஸ்தாபிக்கலாம் என்றார். பணத்துக்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன காட்டிக் கொடுத்து விட்டார். ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ச என்று அவரால் தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்க முடியாது என சுதந்திர கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார்.
கண்டியில் இடம்பெற்றிருந்த நிகழ்வொன்றின் போது கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், செயலாளர் பதவியிலிருந்து என்னை நீக்கியமை குறித்து நான் கவலையடையவில்லை. ஆனால் கட்சிக்கும் எனக்கும் இடையிலான பிணைப்பை முற்றாக இல்லாமலாக்கும் வகையில் எனது உறுப்புரிமையும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவால் பறிக்கப்பட்டமையே வேதனை அளிக்கிறது. எவ்வாறு இருப்பினும் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதிமன்றத்தின் ஊடாக நீதி கிடைக்கும் என்று நம்புகின்றேன். கட்சியின் அங்கத்தவர்கள் அல்லாத ஒருவர் தற்போது பதில் தவிசாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மலைநாட்டு ஒப்பந்தத்தின் மூலமே ஒரு நாடு காட்டிக் கொடுக்கப்பட்டது. அதேபோன்று தற்போது மலைநாட்டு பகுதியில் உள்ள ஒருவரால் சுதந்திர கட்சியும் காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. அவரே புதிய தவிசாளருக்கான பெயரை முன்மொழிந்துள்ளார். பதில் தவிசாளராக நியமிப்பதற்கு சுதந்திர கட்சியில் வேண்டியளவு சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்ளார்கள். ஆனால் இன்று காசுக்காக கட்சி காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. மேதனத்தன்று விஜயதாஸ் ராஜபக்சே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஆனால் அவரால் அவ்வாறு தனித்து தீர்மானம் எடுக்க முடியாது. அரசியல் குழு கூட்டம் கூடி தீர்மானம் எடுக்கப்பட்டு அந்த தீர்மானம் மத்திய குழுவில் நிறைவேற்றப்பட்ட பின்னரே இறுதி தீர்மானத்தை எடுக்க முடியும். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி அவ்வாறு கூறினாலும் விஜயதாஸ் ராஜபக்சே தான் இது தொடர்பில் இன்னமும் தீர்மானிக்கவில்லை என்று கூறுகின்றார். எவரிடமாவது பணம் இருக்கிறது என்பதற்காகவும் அமைச்சர் பதவி இருக்கிறது என்பதற்காகவும் அவருக்கு ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பளித்தால் இது நியாயமானது அல்ல என்று குறிப்பிட்டார். அரசாங்கத்திலிருந்து எதிர்க்கட்சிக்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்க எதிர்க்கட்சியின் குழு ஒன்று தயாராக உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று அண்மையில் உள்ளக கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. தமது உயிருக்கு அச்சுறுத்தலாகும் வகையில் யார் ஒருவர் மூலம் உணவில் விஷம் கலந்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அரசாங்கத்தின் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் உருவாக முடியும் என்ற அச்சத்தில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க அவருக்கு முன்வைக்கப்பட்ட உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் அண்மையில் தெரிவித்த கருத்து மிக தீவிரமானது எனவும் இது தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். அரசாங்கத்தின் ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக வெளிச்சப்படுத்தும் கடமை அமைச்சர்களுக்கு உண்டு எனவும் அவ்வாறு வெளிப்படுத்தும் அமைச்சர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் எனில் அது ஜனநாயகத்திற்கு விழும் ஒரு மரண அடி எனவும் டலஸ் அழகப்பெரும அறிவித்தல் ஒன்றை விடுத்து தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அந்த கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் இணைந்து எதிர்வரும் வாரங்களில் கையொப்பமிட்டு ஆவணம் ஒன்றை அதிகாரிகளுக்கு வழங்க தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி நாடாளுமன்றம் நாளைய தினம் கூட உள்ள நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்திற்கும் இடையிலான மூலோபாய உரையாடலின் இரண்டாவது கூட்டம் கொழும்பில் நாளை நடைபெறுகிறது. இந்த கலந்துரையாடலில் வெளிநாட்டு மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இடம்பெயர்வு, கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட இருதரப்பு ஈடுபாடு ஆகிய துறைகளில் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பொதுநலவாயம் உட்பட சர்வதேச அரங்குகளில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்தும் இந்த சந்திப்பில் ஆராயப்படுகிறது. மேலும் இலங்கையையும் ஐக்கிய ராஜ்யமும் 2023 தமது 75 வருட ராஜதந்திர உறவுகளை கொண்டாடியுள்ளனர். இந்த நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இரண்டாவது மூலோபாய உரையாடல் வெளிவிவகார அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவின் பணிப்பாளர் நாயகம் சோபினி குணசேகர தலைமையில் இலங்கை பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்த்தனவுடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய ராஜ்யத்தின் குழுவுக்கு இந்திய பெருங்கடல் இயக்குநரகம் மற்றும் வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் தலைமையாளர் பென் மேலர் தலைமையை தாங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் இறையாண்மையை இந்தியாவுக்கு காட்டிக் கொடுப்பதற்கு ஆட்சியாளர்கள் தயாராகி வருவதோடு எட்கா உடன்படிக்கையினை கைச்சாத்திடுவதற்குரிய ஏற்பாடுகள் ரகசியமாக இடம்பெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் விமல் வீரவங்ச மேலும் தெரிவித்த போது இலங்கையில் என்றுமில்லாதவாறு பொருளாதார கேந்திர முக்கியத்துவம் மிக்க இடங்களை விற்பனை செய்யும் நிலைமை காணப்படுகிறது. இலங்கை மின்சார சபையை 12 கூறுகளாக பிரித்து இந்திய நிறுவனங்களுக்கு விற்பதற்கு தயாராகின்றனர். இலங்கையினையும் இந்தியாவினையும் இணைப்பதற்குரிய பாதை பற்றியும் பேசப்படுகிறது. விமான நிலையங்கள் அனைத்தும் இந்தியாவுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் ஹரேன் பெர்னாண்டோ கூறியுள்ளார். இந்திய ரூபாவை இலங்கையில் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படும். அதே நேரம் இலங்கை மற்றும் இந்திய சுங்கங்களை இணைப்பதற்குரிய சாத்தியம் பற்றியும் பேசப்படுகிறது. இவ்வாறு இலங்கையினை இந்தியாவின் மாநிலமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கப்படுகிறது. இது நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுக்கும் செயலாகும். எட்கா உடன்படிக்கையின் உள்ளடக்கங்கள் கோரப்பட்டாலும் அவை வழங்கப்படுவதில்லை. ரகசியமான முறையில் உள்ளடக்கங்கள் இடம்பெற்று வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்.